வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி யூஜி செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் லேட்டாவே அந்த ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் இன்னும் 6 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. பிராக்டிகல் எக்ஸாம் 11ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது இல்லையா? இன்னும் 6 நாள் தான் இருக்கு. இந்த இன்பிட்வீன் கேப்ல 6 நாளைக்குள்ள யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. சோ ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் WH2 ரிசல்ட் விட வேண்டியது இருக்கு. அந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3 டேஸ்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்ல இன்கேஸ் ஒரு சில பேர் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ரீவேல்யூஷன் ப்ராசஸ்க்காக ஃபர்ஸ்ட் போட்டோ காப்பி அப்ளை பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ரீவேல்யூஷன் டைரக்ட் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கான டைம் வேணும், இதெல்லாம் இந்த 6 நாளைக்குள்ள முடிஞ்சிருமா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. அதுக்கப்புறம் ரிவ்யூ ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் இந்த கேட்டகரியில உள்ளவங்களுக்கு என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்றது மில்லியன் டாலர்ஸ் ஆஃப் க்வெஸ்சனா இருக்கு. அண்ட் எப்படி இருந்தாலுமே இந்த WH2 ரிசல்ட் எப்படியும் ஒரு 3 நாள்ல வந்துடும். அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் இன்னும் ஒரு 3-4 நாளுக்குள்ள கண்டிப்பா ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்த செமஸ்டர் நீங்க ஃபீஸே என்ன கட்டளை இல்ல யூனிவர்சிட்டிக்கு, சோ அதுக்கான போர்ட்டலை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால WH2 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ரிசல்ட்ட பார்த்து ஃபைனல் பண்ணி பாஸ்ன்னு ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபீஸ் பே பண்றதுக்கு ஒரு கொஞ்ச நாள் கேப் இருக்கும். இதுல இன்னொரு விஷயம், இப்ப இன்னைக்கு வந்து ரீவேல்யூஷன் அதான் அந்த போட்டோ காப்பி ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் இன்னைக்குதான் முடியுது அப்ளை பண்றதுக்கு. இதுக்கான போட்டோ காப்பி வந்து உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு எப்படி மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு கை கிடைக்குதுன்னு வச்சுக்கிருவோம். இன்னைக்கு முடிஞ்சுன்னா அப்ப 7ஆம் தேதி உங்க பேப்பர் வந்து கை கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டாலுமே அதுக்கப்புறம் அந்த ரீவேல்யூஷன் போர்ட்டலை ஓபன் பண்ணி விட்டு ரீவேல்யூஷன் ப்ராசஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி ரீவேல்யூஷனுக்கான ரிசல்ட் வேற பப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் இந்த எக்ஸாம் பிஃபோராவே பண்ணி ஆகணும். இன்னொரு விஷயம், எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் பண்றதுக்குள்ள இதை பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து எக்ஸாம் ஃபீஸ் வேற பே பண்ண வேண்டியது இருக்கு. சோ இதெல்லாம் இந்த எக்ஸாம் பிஃபோராவே நடத்தி ஆகணும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தான் இப்ப கிரியேட் ஆயிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல என்ன நடக்கும்னா, இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அவ்வளவு குயிக்கா இப்ப நீங்க போட்டோ காப்பி இப்ப பண்ணவங்களுக்கு இந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் எல்லாம் அவ்வளவு குயிக்கா பண்ணிட மாட்டாங்க. அதனால இப்ப எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலை வந்து வேகமா ஓபன் பண்ணி விட்டு ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்களா, அந்த சப்ஜெக்டுக்கும் நீங்க சேர்த்தே இப்ப நீங்க ஃபீஸ் பே பண்ணிடுங்க. உங்க ரிசல்ட் அதான் இப்ப எழுத போற செகண்ட் செமஸ்டர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வர்றதுக்கு பிஃபோராவே எப்படி கண்டிப்பா உங்களுக்கான அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்துடும். அதை பார்த்துக்கிட்டு அதுல என்ன ரிசல்ட்டோ அதை பார்த்துக்கிட்டு உங்க பணத்தை கூட நம்ம ஃபியூச்சர்ல வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து கொடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. ஓகே, இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். WH2 ரிசல்ட் பாத்தீங்கன்னா இன்னும் 3-4 நாளைக்குள்ள பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலும் இன்னும் 3-4 நாளைக்குள்ள போர்ட்டல் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரெடி போய் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் தான் டைம் கொடுப்பாங்க. போன டைம் மாதிரிலாம் அந்த 2 நாள் டைம் கொடுக்க மாட்டாங்க. இந்த டைம் வந்து கொஞ்ச நாள் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றாப்ல இருக்கும். இப்பயே சொல்றேன், வேகமா பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.